மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்தவர், மக்களுக்கான தலைவராக பரிணமித்தவர், மூன்று முறை நிந்தவூர் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தியாகச் செம்மல், பிரதேச சபைக்கென்று பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழுப்பிய உழைப்பில் வல்லவர். கிரீஸ்மேன் பிரச்சனையில் களத்தில் நின்று போராடி மக்களை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவர், வறிய மக்களின் துயர்துடைக்க பாடுபட்ட ஏழை பங்காளர், வெள்ளத்தின் துன்பத்தை நிரந்தரமாய் துடைக்க வடிகான் திட்டத்தை கொண்டு வந்த செயல் வீரன், சிறுவர்களுக்கான பூங்காக்கள், இளைஞர்களுக்கான மைதானம், வீதிகள், பாதை அமைப்புகள், ஓய்விடங்கள், அதற்கு நவீன மின்விளக்குகள், பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், வயல்களுக்கு நீர்வாசன வசதிக்குரிய பாலங்கள், இப்படி அனைத்து துறைகளிலும் மக்களின் தேவையறிந்து தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த சீர்மிகு செயற்பாட்டாளர் உங்கள் அஷ்ரப் தாஹிர். இவை எதுவும் புனையப்பட்டவை அல்ல, சமகால சாட்சியங்களாக மக்கள் கண்டு வரும் உண்மையாகும். வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுவது எங்களது நோக்கமல்ல. பிரதேசத்தினதும் மாவட்டத்தினதும் அபிவிருத்திகளையும் உரிமைகளையும் வென்றெடுப்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் அவர்களின் பூரண ஒத்துழைப்பு பெற்ற அஷ்ரப் தாஹிர் அவர்கள் பாராளுமன்ற அங்கத்துவம் பெற்று கல்வி, விவசாயம், கடற்தொழில் என பல்வேறு துறைகளில் இன்னும் பல அருமையான திட்டங்களை இந்த மாவட்ட மக்களுக்கு செய்து தருவதற்கு அவருக்கு தேசிய ரீதியான அங்கீகாரத்தினை வழங்க வேண்டியது நமது தலையாய கடமை அல்லவா? தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய சமூகத்திற்கான குரலை பலப்படுத்துவதே எமது இலக்காகும். புரட்சிகரமான அரசியல் மற்றும் அபிவிருத்தி சிந்தனையாளனை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு எமது ஆணையினை வழங்க இன்றே உறுதி கொள்வோம். எமக்காக பணியாற்றும் எம்மில் ஒருவர் அஷ்ரப் தாஹிர் அவர்களை வெல்ல வைப்போம். மயில் சின்னத்தில் ஐந்தாம் இலக்கத்தில் நமது தெரிவிற்கு உரிய மக்கள் வேட்பாளர் அஷ்ரப் தாஹிர். புதிய மாற்றம், சமூகத்திற்கான முன்னேற்றம்.